எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவார். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். இந்த ஆண்கள் பள்ளி, பெண்கள் பள்ளி, ஆண்கள் கல்லூரி, பெண்கள் கல்லூரி என்று இருப்பதெல்லாம் எனக்கு சம்மதமில்லை. உன் அண்ணனை விடவா ஒசத்தி உன் நண்பன் என்று கேட்டாள் அம்மா. உன்னை விடவும் என்றேன் நான். அந்த உடைந்த வளையல் துண்டை அந்த குளத்தில் போட்டவுடன் நான் ஒரு ஹைக்கூ கவிஞனாக மாறிவிடுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஆத்திச்சூடி சமூக ஊடக தளத்திலிருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு மிக சிறப்பான உயர்ந்த மனிதரை சந்திக்க போகிறோம். அவர் வந்து ஒரு சிறந்த கவிஞர், சிறந்த திரைப்பட பாடல் ஆசிரியர், நிறைய தமிழ் புத்தகங்களினுடைய ஆசிரியர், அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஆராய்ச்சியாளர், தமிழ் இனத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டுள்ள ஒரு உயர்ந்த மனிதர் தான் அவர், ஐயா திரு அறிவுமதி அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களை சந்திக்கும் பொழுது தமிழ் மீது உள்ள காதல், தமிழ் மீது உள்ள ஆவல், தமிழ் மீது உள்ள பாசம், அன்பு, என்ன வேணாலும் சொல்லலாம், அத்தனையும் பெருக்கெடுத்து ஓடுது எனக்கு. ஆனால் வார்த்தைகள் மட்டும் வாயில் வராமல் முட்டிட்டு நிற்குதுங்க ஐயா. நிறையா திரைப்படத்துக்கு பாடல்கள் எழுதியிருக்கீங்க, அதில் உங்களுக்கு பிடித்த மனதுக்கு நிறைவு கொடுத்த திரைப்பட பாடல்கள் எதுன்னு சொல்ல முடியுமா? நான் திரைப்பட உலகத்தில் வந்து நெடுநாட்களாக இருந்தவன், இருந்தாலும் இயக்குனராக ஆகணும் அப்படிங்கிற ஒரு தவிப்பில் தான் நான் வந்து பயிற்சிகள் எடுத்துக்கிட்டேன். இருந்தாலும் கலைப்புலி தானு அவர்கள் சிறைச்சாலை திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில் இனித்த மெட்டுகளில் என்னை பாடல் எழுத சொல்லி வற்புறுத்தினார். அந்த படத்தில் நான் எழுதிய செம்பூவே செம்பூவே, சுட்டும் சுடர் விழி பார்வையிலே, ஆலோலங்களி தோப்பிலே, மன்னன் கூரை சேலை, இது தாய் பிறந்த தேசம், என் தந்தையாண்ட தேசம், இன்னும் என்னடா விளையாட்டு, எதிரி நரம்பிலே கொடியேற்று போன்ற அந்த இசைஞானியினுடைய இனித்த மெட்டுகள் தான் என்னை உலக தமிழர்களிடம் இவன்தான் அறிவுமதி என்று அறிமுகப்படுத்தின. அதற்கடுத்து அவருடைய இசையில் நான் எழுதிய பாடலில் எனக்கு மிக பிடித்த பாடல் என்று சொல்ல வேண்டுமானால் ராமன் அப்துல்லா, என் இயக்குனர் பாலுமகேந்திரா அவர்கள் இயக்கிய படம். அதில் முத்தமிழே முத்தமிழே முத்தச்சந்தம் ஒன்று கேட்பதென்ன என்ற ஒரு பாடல். காதல் வழி சாலையிலே வேகத்தடை ஏதுமில்லை, நாணக்குடை நீ பிடித்தும் வேர்வரைக்கும் சாரல் மழை என்று எழுதியிருப்பேன். அதற்கடுத்து சேது திரைப்படத்தில் இசைஞானி ஐயா அவர்கள் பாடிய எங்கே செல்லும் இந்த பாதை, அதே திரைப்படத்தில் மாலைதன் வேதனை கூட்டுதடி போன்ற பாடல்கள் இசைஞானி எனக்கு தந்த இனித்த மெட்டுகளில் நான் தமிழ் செய்த வாய்ப்புகளில் எனக்கு பிடித்த பாடல்கள். அடுத்து ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு ஒரு 4 பாடல்கள் எழுதியிருப்பேன். அதில் அவருக்கும் பிடித்த, அவருக்கு பிடித்த ஒரு 10 பாடல்களில் ஒன்றான உதயா உதயா உளறுகிறேன், உயிரால் உனையே நெருங்குகிறேன், மூச்சின் குமிழ்களிலே உயிர் ஊற்றி அனுப்பி வைத்தேன், கூச்சம் அவிழ்கையிலே உடல் மாற்றி நுழைந்து விட்டேன் என தமிழின் ஆழங்களில் மூழ்கடித்து முத்தெடுத்துவா என்று சொன்ன ஏஆர் ரஹ்மான் அவர்கள். அதே போல் வித்யாசாகர் அவர்கள் என்னுடைய தமிழை தன்னுடைய அழகழகான மெட்டுகளில் அள்ளி ஊற்றிக்கொண்ட ஒரு மிகச்சிறந்த, கடுமையாக எங்களை உழைக்க வைத்து அனைத்து பாடலாசிரியர்களையும் அவர் அப்படித்தான் இன்னும் 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 என்று அவர் அந்த ஆழமான இலக்கிய அழகுகளை எங்களை தோண்டி தோண்டி எடுப்பார். அவருக்கு நான் எழுதிய திரை இசை பாடல்களில் திருமலை திரைப்படத்தில் அழகூரில் பூத்தவளே என்னை அடியோடு சாய்த்தவளே, என் தம்பி லிங்குசாமி இயக்கத்தில் ரன் திரைப்படத்தில் பொய் சொல்லக்கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீயே என் காதலி, என் தம்பி விஜய் இயக்கிய அள்ளித்தந்த வானம் திரைப்படத்தில் தோம் தோம் தித்தித்தோம், தொலைவிலிருந்தும் சந்தித்தோம், கண்ணால் கண்ணில் கற்பித்தோம், காதல் பாடம் ஒப்பித்தோம் போன்ற அந்த பாடல்கள் மறக்க முடியாதவை. அதே போலவே எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள், அவரே மிகச்சிறந்த கவிஞர், அவரே மிகச்சிறந்த பாடலாசிரியர், அவரே மிகச்சிறந்த தமிழ் உணர்வாளர், மிகச்சிறந்த இசையமைப்பாளர். அவருக்கு நான் ஒரு 15-20 பாடல்கள் எழுதியிருப்பேன். அவரோடு எழுதிய பொழுதும் அந்த தமிழை அவர் மதிக்கிற அந்த மரியாதை என்னை வியக்க வைத்தவை.
பிரியாத வர வேண்டும் என்ற திரைப்படத்தில் பிரிவொன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று நுரையீரல் தீண்டாமல் திரும்பது காற்று என்ற ஒரு பாட்டு. அதிலே ஒரு வரி நீ ஒரு வரி நான் திருக்குறள் நாம் அன்பே அன்பே என்ற வரி. அதை படித்தவுடன் அவர் என்னை எழச் சொல்லி அவரும் எழுந்து அவர் கையில் போட்டிருந்த ஒரு அரை பவுன் தங்க மோதிரத்தை கழற்றி என் விரலில் போட வந்தார். நான் தங்கம் அணிய மாட்டேன் என்று சொன்னேன். இது அறிவுமதிக்கு போடுகிற தங்கம் அல்ல, இது என் தமிழுக்கு போடுகிற தங்கம் என்று அந்த மோதிரத்தை என் விரல்களுக்குள் திணித்த ஒரு இசையமைப்பாளர், ஆனால் ஒரு தமிழை அவர் மதித்த அந்த உணர்வு இப்பொழுது நினைக்கிலும் எனக்கு வியப்பாக இருக்கிறது. அதைப் போலவே தம்பி கார்த்திக் அவர்கள் நடித்த சிறுத்தை திரைப்படத்தில் ஆராரோ ஆரிரரோ அம்புலிக்கு நேரிவரோ, மூச்சுப்பட்டா நோகமுன்னு நான் மூச்சடைக்க முத்தமிட்டேன், நிழலுபட்டா நோகமுன்னு நான் நிலவடங்க முத்தமிட்டேன் என்று எழுதிய பாடல்களெல்லாம் நான் எழுதிய பாடல்களில் எனக்கு மிக பிடித்த பாடல்கள். ஏன் இந்த பாடல்கள்லேருந்து ஒரு பாடல் எங்களுக்காக பாடி காட்ட முடியுமா? அவ்வளோ எனக்கு அந்த சந்தத்தோடு மெட்டோடு இணைந்து பாடுகிற பயிற்சி என்னிடம் கிடையாது. இருந்தாலும் எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவார், நேரத்திலே நான் ஊர் செல்ல வேண்டும். தப்பு தப்பாக பாடக்கூடாது, இருந்தாலும் ஒரு சரியான பாடலை பாட விரும்புகிறேன். நான் இவ்வளவு திரை இசை பாடல்கள் எழுதியிருந்தாலும் கூட உலக தமிழர்களுக்காக தமிழ் குழந்தைகளுக்காக ஆங்கிலத்தில் மட்டுமே பிறந்த நாள் பாடல்கள் பாடிக்கொண்டிருந்த சூழலில் நான் அமெரிக்கா சென்றிருந்த பொழுது ஒரு தமிழ் பள்ளியில் நான் பாடிய ஒரு சில வரிகளை கேட்ட வாஷிங்டன் தமிழ்ச்சங்க தலைவர் பார்த்தசாரதி அவர்கள் அமெரிக்காவிலிருந்து ஒரு நாள் எனக்கு தொலைபேசி செய்து, இங்கே நீங்கள் பாடி சென்றீர்களே, அந்த பாடலை முழுமை செய்து அதை இசையமைத்து பாடி கொடுங்கள், அது நாம் உலக தமிழ் குழந்தைகளுக்கு தரலாம் என்று சொன்னார். அவருடைய தூண்டுதலில்தான் அவர் அனுப்பிய ஒரு சிறு தொகையில் பிசாசு திரைப்படத்திற்கு இசையமைத்த தம்பி அருள் கரோலி அவர்கள் இசையமைக்க உன்னிகிருஷ்ணனுடைய மகள் உத்ரா உன்னிகிருஷ்ணன் பாட அந்த பாடல்தான், நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பரிவு வேண்டும், எட்டு திக்கும் புகழ வேண்டும் எடுத்து காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோ, பிறந்த நாள் வாழ்த்துகள், பிறந்த நாள் வாழ்த்துகள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள் என்று பாடிய இந்த பாடல்தான் நான் எழுதிய பாடல்களேயே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு ஏதோ ஒன்று செய்ய எனக்கு கிடைத்த வாய்ப்பாக நான் கருதி மகிழ்கிறேன். ஐயா, உங்களுடைய கவிதை தொகுப்பிலிருந்து சிலவற்றை பகிர்ந்து கொள்ள முடியுமா எங்களுக்காக? ஒரு 10-12 கவிதை தொகுதிகள் எழுதியிருக்கிறேன். அதிலிருந்து ஹைக்கு புள்ளி நுனியில் பனித்துளி என்ற ஒரு தொகுதி, கடைசி மழைத்துளி என்ற ஒரு தொகுதி, அவற்றிலிருந்து சில ஹைக்கூக்களை சொல்கிறேன். ஒரு அமைதியான குளம், அந்த குளத்தின் கரையில் நான் நிற்கிறேன். குளம் அமைதியாக இருக்கிறது. எல்லா மனிதர்களுக்கும் அந்த அமைதியாக இருக்கிற குளத்தை ஏதாவது இடையூறு செய்ய வேண்டும். ஒரு சிறு கல் போட்டு அதை இடையூறு செய்து பார்க்கிற மகிழ்ச்சி தான் நம்முடைய மனிதர்களுக்கான பொது புத்தி. அப்படித்தான் நானும் ஏதோ ஒரு சிறு கல்லை தேடுகிறேன். ஆனால் அங்கே தண்ணீர் எடுக்க வந்த ஏதோ ஒரு சிறுமியினுடைய உடைந்த வளையல் துண்டுகள் கிடக்கின்றன, கண்ணாடி வளையல் துண்டுகள். நான் இடது பக்கமாக குனிந்து கொஞ்சம் அந்த வளையல் உடைந்த வளையல் துண்டுகளை எடுத்து கையில் வைத்துக் கொள்கிறேன். அந்த அமைதியான குளத்தில் ஒரு கல்லுக்கு பதிலாக இந்த உடைந்த வளையல் துண்டை எடுத்து நான் தண்ணீரில் போடுகிறேன். இந்த போடுகிற வரை நான் ஒரு சராசரி மனிதன்தான்.
அந்த உடைந்த வளையல் துண்டை அந்த குளத்தில் போட்டவுடன் நான் ஒரு ஹைக்கு கவிஞனாக மாறிவிடுகிறேன். இயற்கையாக இயற்கையோடு சிந்திக்கிற பொழுது வருவது தான் ஹைக்கு. அந்த தலத்தில் இப்பொழுது நான் சொல்லுகிறேன் பாருங்கள். உடைந்த வளையல் துண்டு குளத்தில் எரிந்தேன், அடடே எத்தனை வளையல்கள். அவ்வளோதான் ஹைக்கு. இதையே இறை என்பவர்கள் குமரிமுனையிலே வள்ளுவர் சிலை திறக்கிற அந்த மலர் வெளியீட்டு விழாவில், 2 அடிக்கு அறிவுமதி நீங்கள் 3 அடி கொடுங்கள், ஒரு 10 ஹைக்கூக்கள் கொடுங்கள் என்று கேட்டார். நான் ஒரு 10 ஹைக்கூக்கள் வள்ளுவருக்காக எழுதினேன். அதிலே ஒரு 2 ஹைக்கூக்கள், 2 அடி கொடுத்தால்தானே திருந்துவாய், வாங்கிக்கொள் வள்ளுவனிடம். எத்தனை முறை உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் முப்பால் என்று எழுதினேன். ஒரு சில காதல் கவிதைகள். என்னை எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது, அவனையும் எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது, எங்களைத்தான் யாருக்குமே பிடிக்கவில்லை. ஒற்றை வரியில் ஒரு காதல் கவிதை. அழவைப்பேன் உன்னை அன்பே, அழவைப்பேன் உன்னை அன்பே, என்னை கிள்ளி. நட்பு காலம் என்ற ஒரு நூல், நட்பு மொழி என்ற ஒரு நூல். ஆண்களுக்கு ஆண்கள், பெண்களுக்கு பெண்கள் தான் நண்பர்களாக தோழிகளாக இருக்க வேண்டும் என்ற பழைய மரபுகளை உடைத்து ஆண்களும் பெண்களும் கூட நண்பர்களாக பழகலாம், நண்பர்களாக வாழலாம். அது திருமணத்திற்கு முன்பாகவும் இருக்கலாம், திருமணத்திற்கு பின்பாகவும் அது தொடரலாம் என்ற ஆண் பெண் பால் வேற்றுமை உடைத்தால்தான் ஒரு சமூகம் மிகச்சிறப்பாக அமையும் என்பதில் நான் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவன். நான் பெரியாரின் அந்த உணர்வுகளை உள்குடித்த பிள்ளை. அந்த தடத்தில் இந்த பால் முரண்களை ஒழித்தால்தான் சமூகம் மிகச்சிறப்பாக வர முடியும். இன்றைக்கு ஆண்களுக்கு நிகராக என்று சொல்ல மாட்டேன், ஆண்களை தாண்டியும் சாதனை புரிகிற பெண்களை வளர்த்து பார்க்கிற சமூகமாக இன்றைக்கு பெற்றோர்களும் மனநிலையில் மாறியிருக்கிறோம். 5ஆம் வகுப்பு வரை தான் படிக்க வேண்டும், வயசுக்கு வந்தால் பெண் படிக்கக்கூடாது என்று இருந்த என் அப்பாவின் காலம் மாறி இன்றைக்கு நான் என் பிள்ளைகளையும் பொறியியல் படிக்க வைத்திருக்கிறேன், பட்டம் பெற வைத்திருக்கிறேன் என்றால் அதற்கு தந்தை பெரியார் அம்பேத்கருடைய உழைப்பு இங்கேயும் இருக்கிறது. அந்த தளத்தில் நான் இந்த ஆண்கள் பள்ளி, பெண்கள் பள்ளி, ஆண்கள் கல்லூரி, பெண்கள் கல்லூரி என்று இருப்பதெல்லாம் எனக்கு சம்மதமில்லை. ஆண்களையும் பெண்களையும் படிக்கிற பருவத்தில் ஒன்றிணைத்தால்தான் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அங்கே பழகி அவருடைய நட்பு வளர்ந்து ஒரு சமூகத்தின் மக்களாக அவர்கள் மிகச்சிறந்த சமூக பயன்பாட்டு அறிவும் அந்த தளமும் உடல்களை தாண்டினால்தான் அது கிடைக்கும். எனவே பெண்கள் பள்ளி, ஆண்கள் பள்ளி என்று வைத்தால் இவர்கள் அவர்களை தேடுவதற்கும் அவர்கள் இவர்களை தேடுவதற்குமாக அந்த பொதுவான ஒரு சமூக சிந்தனை அற்ற ஒரு இளையோர்களை நாம் வளர்ப்பது மிகப்பெரிய தவறு. எனவே அந்த தளத்தில் நான் எழுதிய 2000 எழுதினேன். அதிலே பேருந்து நிறுத்தத்திற்கு சற்று தள்ளி நின்று பேசுகிறவர்கள் காதலர்கள், பேருந்து நிறுத்தத்திலேயே நின்று பேசுகிறவர்கள் நண்பர்கள் என்று எழுதினேன். காதலனோடு பேசி கொண்டிருக்கையில் தாவணியை சரி செய்தேன், நண்பனோடு பேசி கொண்டிருக்கையில் தாவணியை சரி செய்தான் என்று எழுதினேன். நட்பு மொழியில் எழுதினேன், என்னை தாயாக்கியவன் கணவன், எனக்கு தாயாகியவன் நண்பன் என்று எழுதினேன். ஒரு அம்மா கேட்பாள், உன் அண்ணனை விடவா ஒசத்தி உன் நண்பன் என்று கேட்டாள் அம்மா, உன்னை விடவும் என்றேன் நான். இன்னொரு கவிதை முத்தாய்ப்பாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். என் மூளையோடு விவாதிக்க ஒரு மூளை வேண்டும், அது ஆண்பாலில் இருந்தால் என்ன, பெண்பாலில் இருந்தால் என்ன, 3ஆம் பாலில் இருந்தால்தான் என்ன. சரி, தமிழுக்கு வருகிறேன். தமிழுக்காக நான் எழுதிய 100 குறுங்கவிதைகள் தாய்ப்பால் என்ற பெயரில் விரைவில் வர இருக்கிறது. அதிலிருந்து எதிர்க்க துணிந்தால் தமிழ் மீளும், எதற்கும் துணிந்தால் தமிழ் ஆளும், எத்தனை மொழியும் கற்றுக்கொள் நம் இனத்தமிழ் முதலாய் பெற்றுக்கொள், ஆற்று மணலை அள்ளாதே அடுத்த தலைமுறை கொல்லாதே, மாட்டுச்சாணம் தொட்டுப்பார் மரக்கன்றுகள் வாங்கி நட்டுப்பார். கடைசியாக
என்னிடம் புன்னகை இருக்கிறது, கேளுங்கள், தருகிறேன். என்னிடம் நம்பிக்கை இருக்கிறது, கேளுங்கள், தருகிறேன். என்னிடம் வாழ்க்கை இருக்கிறது, கேளுங்கள், தருகிறேன். தயவு செய்து என்னிடம் இருக்கும் மரணத்தை மட்டும் கேட்டு விடாதீர்கள். அதை என் தமிழுக்காகவும் என் தமிழ் இனத்திற்காகவும் வைத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.